குட் டே வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்ட கதை. என் பேர் ஹரிகிருஷ்ணா. நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து மறக்காமல் வருங்க. ஓகேங்க, இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்ஸ் பற்றின ஒரு டாபிக் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா கொஷின்ஸ் வந்து இதில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு டவுட் இருக்கும்னா, நம்மளோட உலகம் மாதிரி வேற ஒரு உலகம் இருக்குமா, இல்லை நம்மளோட மில்கி வே கேலக்சி மாதிரி வேற ஒரு கேலக்சி இருக்கா, இல்லை நம்மளோட பிளானெட்டில் இல்லாத பிளானெட்ஸ் வந்து வேற எதனா ஒரு மில்கி வேல இருக்கா, இல்லை வேற எதனா ஒரு கேலக்சியில் இருக்கான்றது வந்து நிறைய பேருக்கு வந்து பேசிக்காக அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பேரலல் யூனிவர்ஸ் இருக்கான்றது வந்து நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு டவுட் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ட்ரீம் ஒரு சயின்ஸ் டாபிக். நம்ம அவ்வளோ டீப்பாக வந்து சயின்ஸ்குள்ள போகாமல் ஜஸ்ட் இப்போ வந்து அமெரிக்காவில் அண்ட் ஸ்டேனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சில ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து சில கண்டுபிடிப்புகளை வந்து பிடிச்சிருக்காங்க. அதாவது வேற ஒரு பிளானெட்டு வேற ஒரு கேலக்சியாக இருக்கிற மாதிரி வந்து சில ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. எப்படி இதெல்லாம் எப்படி பண்ணாங்க, நிஜமாலே வந்து வேற ஒரு கேலக்சி இருக்கான்றத இருக்கா, உண்மையிலே இருக்கான்றதை வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிசர்ச் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து நிறைய வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பிளானெட்ஸ், அதாவது இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட மில்கி வே கேலக்சிலேயே வந்து கிட்டத்தட்ட 100-400 பில்லியன் பிளானெட்ஸ் வந்து நம்ம சோலார் சிஸ்டமில் இல்லாத பிளானெட்ஸ் தவித்து நிறையா கிட்டத்தட்ட ஒரு 100-400 பில்லியன் பிளானெட்ஸ் வந்து இருக்குங்க. நிறையா வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்குமே நம்மளோட மில்கி வே கேலக்சியில். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க எதுன்னா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேலக்சியில் இல்லாத ஒரு பிளானெட்டு வேற ஒரு கேலக்சியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க வந்து இந்த ஒரு பிளானெட் வேறும் நம்ம கேலக்சியில் இல்லாத ஒரு பிளானெட் வந்து எப்படி வந்து வேற ஒரு கேலக்சியில் வந்து அவங்க வந்து கண்டுபிடித்தாங்கன்றது வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்பேஸ் டெலிஸ்கோப் நம்மளே சொல்லியிருக்கேன், இந்த ஒரு ஸ்பேஸ் டெலிஸ்கோப் என்ன பண்ணோன்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதோட லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த ரேடியேஷன்ஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணும் பேசிக்காக. அது மட்டும் இல்லாமல் வேறு எதுனா இந்த ஏலியன் பிளானெட்ஸ் அந்த மாதிரி இருக்கான்றதை வந்து ஜஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்ன்றது நிறையா இருக்குங்க ஸ்பேஸில். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த யூஎஸ் அண்ட் சைனா இவங்க ரெண்டு பேரும் கம்பைண்டாக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானெட் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு பிளானெட்டை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்க சொல்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 4 டேஸ் பேக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிசர்ச் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா பேசிக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெலஸ்கோப் மூலயமா பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலயமா ஸ்டார்ஸை விட வேறு ஏதோ சம்திங் ரொம்ப ரேரான ஒரு லைட், அதாவது ஒரு எக்ஸ்ரே லைட் வந்து எமிட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அது வந்து ஒரு எக்ஸ்ரே லைட் மாதிரி வந்து எமிட் பண்ணியிருக்கு, அதுவும் வந்து பிளிங்காய் வந்து வந்திருக்கு. இது வரைக்கும் அவங்க ஒரு ஸ்டேஞ்சாக இருந்திருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து சம்திங் ஏதோ வந்து யூனிக்காக இருக்குன்ட்டு கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கும்போது இந்த ஒரு ஒளி பார்த்திங்கன்னா நம்மளோட கேலக்சிலேருந்து வந்தது கிடையாது, நம்மளோட மில்கி வே கேலக்சிலேருந்து வந்தது கிடையாது. ஸோ சம்திங் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எதுவும் இருக்கான்ட்டு அவங்க வந்து வேற ஒரு கேலக்சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கேலக்சி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா M51 வேர்ல்பூல் கேலக்சின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பிளானெட் பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டுன்னு சொல்கிறாங்கங்க. இந்த ஒரு கேண்டிடேட் பிளானெட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் M51 வேர்ல்பூல் பிளானெட்டை வந்து சேர்ந்தது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேரலரில் கேலக்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஸ்டடியில். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஒரு ரிப்போர்ட்டும் வந்து ஒரு ஆர்டிக்கலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம மில்கி வே கேலக்சிலேருந்து எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 மில்லியன் லைட் இயர்ஸ் வந்து ரொம்ப ஃபாராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு 1 லைட் இயர் பார்த்தீங்கன்னா 365 டேஸ், அதாவது ஒரு வருஷம்னு சொல்லுவாங்க ஒரு லைட் இயர் வந்து முடிக்கிறதுக்கு. நம்ம அங்கே போனோன்னா நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கோ எவ்வளோ தின்னாலாகும்ன்றதை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொன்று அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பிளானெட்டோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாட்டர்ன் பிளானெட் இருக்கக்கூடிய சைஸு
அது இந்த ஒரு சைஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வேற ஒரு கேலக்சி ஒன்று இருக்குங்க, நம்மளோட மில்கிவே கேலக்சி மாதிரியே. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கேலக்சி பேர் பார்த்தீங்கன்னா M51 வேர்ல்பூல் கேலக்சின்னு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பிளானெட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இது மட்டும் வந்து உண்மையாக இருந்ததுன்னா இந்த ஒரு பிளானெட் பேர் வந்து அவங்க M51 ULS-1B சொல்லிட்டு அவங்க வந்து பேர் வைக்கலாம் சொல்லுன்னு போயிட்டு இருக்காங்க இந்த ரிசர்ச்சர்ஸ் மூலிமா. ஸோ இப்போ வந்து ஃபர்தராக அவங்க வந்து என்ன ஸ்டடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மாதிரி ஒரு கேலக்சி, எந்த மாதிரி ஒரு பிளானெட்டு, இதில் வந்து லைஃப் அதாவது வந்து ஒரு ஹியூமன் லைஃப் வந்து வாழ முடியுமான்றத வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்த ஒரு சின்ன ஒரு தகவலுங்க இந்த ஒரு இந்த ஒரு பேரலல் கேலக்சி அண்ட் இந்த பிளானெட்டை பற்றினது. ஸோ நம்ம நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம்ன்றது வந்து ஒரு தாட் ப்ராசஸாக வந்து இருந்திருக்கும். சப்போஸ் இப்போ அதுக்கான ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து US அண்ட் சைனா அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஆகட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச்சர்ஸ் ஆகட்டும் வந்து ஒரு ஒரு அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க இருக்குதுன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம ஃபர்தராக வந்து ரிப்போர்ட் வந்ததாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு அப்டேட். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்ததுன்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணால் நம்ம மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடித்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சே நீங்கள் ஃபேரிகேஷனா பாய்.